டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேரிப் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எம்என வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஜி டிஆர்பிக்கு வந்து தமிழ் கவிதை வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வராங்க. அந்த தமிழ் கவிதைக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே வந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். ஓகேவா? பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு ரெண்டு நன்னா நடத்துகிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மேஜர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 45 மார்க் மேலே எடுத்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமானது. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம எங்கே இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயுமே வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் வந்து 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக் வந்து படிக்கணும். அதே மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய டிகிரி லெவலுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்முடைய அகாடமியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம தனியாகவே வந்து டெலிகிராமில் தனியாக குரூப்பு ஸ்டார்ட் பண்ணி அந்த குரூப்பில் தமிழ் சம்மந்தப்பட்ட வினா விடைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கு வந்து தேர்வு இருக்குது. அதுவுமே வந்து டெலிகிராமில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தமிழ் தகுதிக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு. இது வந்து 6ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கு. இதிலிருந்தே நம்ம வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் 10th புக் மட்டும் தானே கேட்பாங்க, 10th மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. 10th புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அதே மாதிரி +1 +2 புக்குமே வந்து முக்கியமானது. அதை நமக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 6ஆம் வகுப்பு புக்கு இது. இதில் இருக்கக்கூடிய வாழ்த்து, செய்யுள், உரைநடை, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7th புக்கு. இதிலிருந்துமே வந்து நமக்கு வினாக்கள் கேட்கப்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால 7ஆம் புக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கிறணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு புக்கு. 8ஆம் வகுப்பு புக்குமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து மேக்சிமம் ஒரு 10 to 8 கொஸ்டின் வரைக்குமே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த புத்தகத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் புக்கு. இதிலருந்துமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 8th, 9th, 10th வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதனால் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் புக்கு. இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். 10th புக்கு பொறுத்த மட்டும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அதனால் நல்லா எஃபோர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து 10th புக்ஸு. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் ஓல்டு புக்கு. ஓல்டு புக்கு யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அகாடமியில் வந்து இருக்குது. இந்த புக்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுவோம். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வாழ்த்து இருக்கும், திருக்குறள் இருக்கும், ஏலாதி இருக்கும், உயர்தனி செம்மொழி, பரிதிமார் கலைஞர், எழுத்து, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஓல்டு புக்கில். நியூ புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயல் இருக்கா அப்படின்னா அந்த இயலில் வாழ்த்து இருக்கும், செய்யுள் இருக்கும், இலக்கண பகுதி இருக்கும், அதே மாதிரி உரைநடை பகுதியுமே இருக்குது. இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உரைநடை பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th நியூ புக்கில் வந்து அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இரற்ற மொழிகள், உரைநடையின் அணிநலன்கள்,
எழுத்து சொல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் இலக்கண பகுதி உரைநடை பகுதி மூணுமே வந்து மிக்ஸ் ஆயிடுது. இதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதனால் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் கவித்திற்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். நம்முடைய அகாடமியில் வந்து எல்லா புக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், அதையுமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ் தகுதிரோ பொறுத்த மட்டும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின் செட் பண்ணுறவங்க சைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து கொஸ்டின் எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கட்டும் ஆனால் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு படிக்காமல் இருந்து ஈஸியாக நம்ம குவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க் வந்து வேஸ்ட்டாக போயிடும், மார்க் வராது. அதனால் இப்போதைக்கு தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம், அதையுமே வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்து மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட்டு போடாமல் யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால் அதையுமே மைண்டில் வச்சு எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். தமிழ் கவித்திரை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் கவித்திரையில் பாஸ் பண்ண மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க, அதையுமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் பண்ணுங்க கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.